ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். 1 வீக்காக வந்துட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கணும், எப்படி பேக் பண்ணணும், இதே மாதிரி யோசனை தான் என் மண்டைக்குள்ளே வந்து ஓடிட்டே இருந்தது. ஸோ மண்டைக்குள்ளே ஓடின அளவுக்கு வந்துட்டு எங்களால் ஷாப்பிங் பண்ண முடியல, ஏன்னா அங்கே கொஞ்சம் செம்ம வெயில். ஸோ ஈவினிங் தான் ஒரு 2 ஹவர்ஸ் தான் ஷாப்பிங் பண்ண முடிஞ்சது, அதுவும் 1 ஆர் 2 டேஸ் தான் முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு வாங்கி ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறமேட்டு இந்தியா மணி வந்து கொஞ்சம் கையில் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ ஊருக்கு போகும்போது நம்ம இந்தியா மணி வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, அப்புறம் வரும்போது தேவைப்படுன்றதுக்காக ஓமன் ரியாலும் கொஞ்சம் ஒன்று எடுத்திருக்கோம். என் ஹஸ்பண்டும் அவங்க பர்ஸில் வந்து தனியாக வச்சுருப்பாங்க, இது நான் என் பர்ஸில் நான் கொஞ்சோண்டு தனியாக வச்சுருப்பேன். ஏன்னா ஏர்போர்ட்டில் வந்து எப்படி ஆகும் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால் தனித்தனியாக மணி வச்சுக்கிறது ரொம்ப சேஃபு. ஸோ பேக்கிங்லேயும் எதுவும் வந்துருச்சு. ஸோ வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்துட்டு சாமி கும்பிட்டாச்சு. சாமிக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பேக்கிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ முன்னாடி வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி ஜஸ்ட்டு வந்து காட்டன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் ஒன்று சேர்த்து. இப்போ இதெல்லாம் திரும்ப வெளியில் எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து இப்போ நீட்டாக 1 பை 1 வந்து பேக் பண்ணணும். ஸோ அதான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டோம். நட்ஸு இதெல்லாம் தான் இங்கே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பாங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸு, அடுத்தது அல்வா ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் கூட எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது இப்போ தான் PCR டெஸ்ட் எடுக்கணும் இல்லைங்களா, அந்த PCR டெஸ்ட்டுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் வந்து வேக்சினேஷன் போட்டனால எங்களுக்கு தேவையில்லை, பிள்ளைங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு PCR டெஸ்ட் வந்து எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து பிள்ளைங்களோட பாஸ்போர்ட்டு எல்லாம் வந்து கொடுத்தாலே போதும். அவங்க வந்து PCR டெஸ்ட் வந்து இப்போல்லாம் ரொம்ப ஃபார்மாலிட்டிஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ சப்போஸ் வந்து ஏர்போர்ட்டில் கேட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுக்கிறோம். இந்த டெஸ்ட்டு அது இதுன்ட்டு பயந்துட்டு தான் இந்த 3 இயர்ஸாக வந்து போகாமல் இருந்தோம். ஸோ கடைசியாக இப்போ வந்து டெஸ்ட் எடுத்தாச்சு. இது வந்து ஓரளவுக்கு எல்லா ஹாஸ்பிட்டலுமே வந்து எடுக்கிறாங்க. நாங்கள் வந்து பதரலசமால தான் எடுத்தோம். ஸோ அது முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்து நாளைக்கு தான் வரும். அப்புறம் வீட்டில் வந்து சில வேலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, கிச்சன்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறமே வந்துட்டு வெசல்ஸ்லாம் எடுத்து கபோர்டுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெளியில் வந்து செல்ஃப்லலாம் வந்து சில பாத்திரங்கள்லாம் வச்சுருந்தேன். நம்ம வந்து வெளில போயிட்டு வந்தோன்னா 1 மாதம் கழித்து வரும்போது எல்லாமே வந்து தூசி அண்டி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு யூஸ் பண்ணாத வெசல்ஸு, கரண்டி, ஸ்பூன் இதெல்லாம் எடுத்து வந்து நல்லா கழுவி காய வச்சு எல்லாமே கபோர்டுக்குள்ளே போட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு தம் பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே வந்துட்டு ஒரு லுலு கவர் இருக்கும் பார்த்திங்களா, பிளாஸ்டிக் கவர், அதுக்குள்ளே தான் போட்டு வைப்பேன். இந்த வாட்டி வந்து சுத்தமாக டைம் இல்லை, எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு கபோர்டுக்குள்ளே எல்லாத்தையும் திணிச்சு வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் கழுவி காஞ்சிட்டு இருக்குது, இதையும் எல்லாத்தையுமே வந்து கபோர்டுக்குள்ளே வந்து போடணும். நம்ம கடைசி வரை கிளம்புற வரைக்கும் சிங்கில் வந்து பாத்திரங்கள் ஏதாவது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கழுவி எடுத்து வச்சுட்டே இருக்கணும். சாயந்தரம் வந்துட்டு கிரிக்கெட் கோச் வந்து நடந்துட்டுருக்கு ஸ்கூலில், சீப் ஸ்கூலில். ஸோ அதை பார்த்துட்டே வந்து எனக்கு பொழுது போகுது. அப்புறம் பால் வந்து லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு இருக்குது. இதெல்லாம் வந்து தீக்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். 1 வீக் முன்னாடியே விஜிடேபிள்ஸ்லாம் வாங்குறதெல்லாம் ஓரளவுக்கு கட் பண்ணியாச்சு. நைட்டு வந்து ஃப்ளைட்டு, இன்றைக்கி நைட்டு தான் வந்து ஃப்ளைட்டு. நைட் வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா மட்டும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கான இட்லி குண்டா மட்டும் இங்கே இருக்குது. அப்புறம் இன்றைக்கு வரைக்கும் ஸ்கூலும் இருந்தது, ஸ்கூல் யூனிஃபார்மு எல்லாத்தையுமே வந்து துவச்சி காய போட்டாச்சு, ஃபேன் கடியில் தான் போட்டிருக்கேன். ஸோ பேக்கிங்கும் கடைசியில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. நைட் வந்து எங்களுக்கு 3 o'clock தான் வந்துட்டு ஃப்ளைட்டு. நம்ம வந்து கொரோனா டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த ரிசல்ட்டும் வந்துருச்சு. நைட்டு 3 o'clock ஃப்ளைட் அப்படின்றனால நாங்கள் வீட்டிலேருந்து 11 o'clock கிளம்புனா போதும். முன்னாடிலாம் நிஸ்வாலேருந்து நாங்கள் வந்துட்டு 4 hoursக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டுருப்போம். இங்கே சீபுக்கு வந்துட்டனால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புறோம். அதில் வேறு ரொம்ப அசால்ட்டாக வேறு கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ நைட் வந்துட்டு தேங்காய் கொத்தமல்லி சட்னியை வந்து அரைச்சிட்டு இட்லி தான் ஊற்றிருக்கோம். இதான் வந்துட்டு சாப்பிட்டு கிளம்புறோம். ஓரளவுக்கு எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. ஒரு 40-inch டிவி வந்து இருக்குது, அதையும் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து முன்னாடி இருந்த டிவி, சரி ஊரில் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கும் வந்து டேக்ஸ் இருக்குது, புதுசாக இருந்தாலும் பழசாக இருந்தாலும் ஒரே டேக்ஸ் தான். ஸோ 30% டேக்ஸ் ஏதாவது கட்டி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்.
ஸோ அங்கே போய் திருச்சியில் போய் எவ்வளோ டேக்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ எல்லா லக்கேஜும் வந்து இப்போ வந்து காரில் வந்து ஏற்றிட்டுருக்கோம். நாங்கள் வந்துட்டு 11 o'clock வீட்டிலேருந்து கிளம்பணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து 11:45-12 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. எங்களை ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க. சீப்லேருந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு 20 minutes ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் 1/2 hour கிட்டேயே ஆயிடுச்சு. நம்ம எப்போவுமே ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 hours ஃப்ளைட் டைமுக்கு ஒரு 4 hours முன்னாடி நம்ம வந்து ரீச் ஆகிறது ரொம்ப நல்லது. பட் இந்த வருஷம்தான் வந்துட்டு நாங்கள் டிலே பண்ணிட்டோம். எப்படி ஆச்சுன்னே தெரில. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே எவ்வளோ டிலே ஆகிடுச்சு. ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஏர்போர்ட்லேயும் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி எல்லா ஃப்ளைட்டுமே வந்துட்டு நைட் அதாவது 12 o'clockலேருந்து காலை 6 o'clock வரைந்தான் வந்துட்டு லேண்ட் ஆகுறது, டேக் ஆஃப் ஆகுறது எல்லாமே வந்துட்டு இந்த நைட் டைமில் தான் வந்து ஆகிட்டுருக்கு. கொரோனாக்கு அப்புறமா வந்து நம்ம மஸ்கட் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டுருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணுறேன். ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு. லக்கேஜ்லாம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு வெயிட் பார்த்து உள்ளே போடணும். அப்புறம் எந்த கேட் நம்பர்னு சொல்லிட்டு வாங்கணும். நாங்கள் வந்துட்டு ஏர் இந்தியா எக்ஸ்ப்ரெஸ்ஸு. ஸோ ஏர் இந்தியா எக்ஸ்ப்ரெஸ்ஸை தேடி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டிருக்காங்களே இதில் வந்து ஏர் இந்தியா எக்ஸ்ப்ரெஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி போனோன்னா அங்கே தான் வந்துட்டு நமக்கு டிக்கெட் சரி பார்த்துட்டு லக்கேஜும் போடுவாங்க. வெயிட்லாம் பார்த்துட்டு லக்கேஜ் வந்து போட்டாங்க. ஸோ அதில் வந்து டிவியும் இன்னொரு பெட்டியும் வந்து ஓவர் சைஸாக இருக்கிறனால ஒவ்வொரு பெட்டிக்கும் வந்து 4 riyal வந்து தனியாக நம்ம சார்ஜ் பண்ணி இதை வந்து தனி பேக்கேஜில் தான் வந்து அனுப்புகிறோம். பணம் வந்து ஒரு இடத்துல கட்டணும், லக்கேஜ் வந்து ஒரு இடத்துல போடணும். ஸோ இந்த மாதிரி அலையிறதுக்கு தான் வந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரமாக வந்து வந்துடணும். அடுத்து பார்த்திங்கன்னா டிக்கெட் பார்த்திங்கன்னா நைட் 2 o'clock வந்து போட்டிருக்கு. இது வந்துட்டு ரயில்வே டைமிங் தான். 2 o'clock மேலே போயிடுச்சுன்னா அடுத்த நாள் கணக்காயிரும். அதனால் நாங்கள் 19th night அதாவது வேலைக்கிழமை நைட்டு தான் 2 o'clock. ஸோ அப்போவே வந்து கிளம்பிடணும். ஓரளவுக்கு லக்கேஜ் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ டியூட்டி ஃப்ரீக்கு வந்து வந்தாச்சுங்க. இங்கே வந்துட்டு டியூட்டி ஃப்ரீயில் வந்துட்டு எல்லாமே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஏற்கனவே வந்து டைம் ஆகிடுச்சு. நான் தலையில் இந்த கிளிப்பெல்லாம் போட்டது கூட அங்கே வந்துட்டு டொயின் டொயின் சத்தம் கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆக்கிடுச்சு. எல்லா கிளிப்பெல்லாம் கழட்டிட்டு எல்லாம் பேக்கில் போட்டுட்டு அப்புறம் வளையலும் வந்துட்டு கழட்டி பேக்கில் போட சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே சேஃபாக வந்து கொண்டு வந்துடுங்க. கோல்டெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு இங்கே டியூட்டி ஃப்ரீயில் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தோம். பார்த்துட்டு மோஸ்ட்லி இங்கே எல்லோரும் வந்துட்டு பாட்டில்ஸ் தான் வந்து வாங்குவாங்க. ஏன்னா பாட்டில் தான் வந்துட்டு வெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் இங்கே வந்து வாங்குவாங்க மோஸ்ட்லி. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. முன்னாடி வந்துட்டு 3 o'clock வந்து போட்டிருந்தாங்க ஃப்ளைட் டைமுங்க. அப்புறமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க 2 o'clock அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியே மெசேஜ் வந்துருச்சு, நான் தான் வந்து மறந்துட்டேன். ஸோ எல்லாமே வந்துட்டு இங்கே வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்ப வேண்டிதான். இங்கே எதுவும் வாங்குகிற மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு வீடியோக்காக எடுத்துட்ருக்கேன். ஸோ இதாங்க பாட்டில், ஓரளவுக்கு எல்லாமே பிராண்டடாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லோரும் வந்துட்டு அதுதான் வாங்குகிறாங்க. எல்லார் கையிலையும் வந்துட்டு இது இருக்கும். ஸோ ரேட்லாம் பார்த்துக்கோங்க. வெளியில் என்ன ரேட் இருக்குலாம் எனக்கு தெரியாது, இங்கே இந்த ரேட் போட்டிருக்கு. இதில் ஆஃபர்லாம் வேற போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டியூட்டி ஃப்ரீயில் வந்து நீங்கள் வாங்கணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காசு வந்து எடுத்துகிட்டு வந்துக்கணும். இப்போ பாருங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஓமன் ரியாலும் நம்ம கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது வந்து டிவிக்கு வந்துட்டு நம்ம அங்கே போயிட்டும் வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ இந்தியா மணியும் வச்சுக்கலாம், இல்லைனா அங்கே போய் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் வந்துட்டு இந்த கடைகள் தான் வந்து நிறையா இருந்தது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு அப்புறமே கிளம்பிட்டோம். இங்கேயும் வந்து நட்ஸ் எல்லாம் இருக்குது.
நட்ஸு டேட்ஸு இதெல்லாம் வந்துட்டு கூட நான் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த வீடியோவில் வந்து ஃப்ளைட் கரெக்ட் டைமில் ஏறிட்டோமா, ஃப்ளைட்டில் என்னென்ன நடந்தது, திருச்சி நாங்கள் எப்போ போய் சேர்ந்தோம், இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.